அனைவருக்கும் வணக்கம். தரம் 12 முதலாம் தவணை எளிய நடையில் தமிழ் நூல் எழுந்திடல் வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்பதற்கு அமைவாக சங்ககால இலக்கியம் பற்றிய விளக்கத்தை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே சங்ககால இலக்கியங்கள், இலக்கியம் பற்றிய விளக்கம், அதனையொட்டி வரக்கூடிய வினாக்கள் பற்றியான விளக்கங்கள் உள்வாங்கப்படுகிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டு தொடக்கம் மூன்றாம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை நாங்கள் சங்ககாலமாக கொள்ளலாம். இந்த சங்ககாலமானது ஒரு பொற்காலமாக கொள்ளப்படுகிறது. காரணம், சிறப்பு பெற்ற இலக்கியங்கள் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. பாவலரோடும் காவலரோடும் கைகூர்ந்து கவிபுனைந்து கன்னித்தமிழ் வளர்த்த காலமாக சங்ககாலம் காணப்படுகிறது. அதாவது அதிகமான புலவர்கள் வாழ்ந்த ஒரு காலம், சிறப்பான மன்னர்களும் ஆட்சி செய்த காலம். இவர் இருவருமே இணைந்து தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களாக காணப்படுறார்கள். அதனால்தான் சங்க இலக்கியங்கள் அனைத்துமே தமிழர்களினுடைய சிறப்பினை இயம்புவதாக, தற்காலம் வரைக்கும் வாழ்வதாக இந்த இலக்கியங்கள் காணப்படுது. சங்ககாலம் காலப்பகுதியில் அதிகமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. அதிகமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து மறைந்து போக எஞ்சியவை காக்கப்பட்டு புலவர்களாலும் புரவலர்களாலும் தொகுக்கப்பட்டு சங்ககாலத்திலே 18 இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழினுடைய செவ்வியல் தன்மைக்கு சான்றாக சங்க இலக்கியங்கள் தான் திகழ்கிறது. அதாவது தமிழர்களினுடைய பெருமை, தமிழர்களினுடைய வீரம், தமிழர்களினுடைய பண்பாடு, இவ்வாறான விடயங்களை எடுத்து இயம்புவதாக சங்க நூல்கள் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இக்காலத்தில் சங்க மக்களினுடைய வாழ்வினையே கருபொருளாக கொண்டது இலக்கியங்கள். அதாவது மக்களிடம் காணப்பட்ட காதல் மற்றும் வீரம், இதனை அகம்புறம் என்று அழைத்து அந்த இலக்கியங்களை படைத்தார்கள். அப்படி படைக்கப்பட்ட இலக்கியங்கள் பாட்டு இலக்கியங்கள், தொகை இலக்கியங்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 18 இலக்கியங்கள் இக்காலத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இக்காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் சங்க பாடல்களினுடைய ஒரு எண்ணிக்கையாக, நாங்கள் 2381 பாடல்கள் படைக்கப்பட்டிருக்கிறது சங்க பாடல்களாக. அதில் அகத்தினை கூறுகின்ற பாடல்கள் 1862, புறத்திணை கூறுகின்ற இலக்கியங்கள் 519. இவ்வாறான இலக்கியங்கள் படைத்த புலவர்களாக 473 புலவர்கள் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்பாட்புலவர்களும் அதிகமாக இக்காலத்திலே காணப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 49 பெண்பாட்புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்ப எனவே பெண்களினுடைய கல்வியும் இங்கு சிறப்பு பெற்ற ஒரு காலமாக இருக்கிறது. எனவே இப்படி காணப்பட்ட இந்த சங்க காலத்தில் முச்சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த ஒரு காலமாகத்தான் இது திகழ்கிறது. மூன்று சங்கங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூன்று சங்கங்கள் பற்றிய விளக்கத்தை நாங்கள் நோக்குவோம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டு சங்ககாலத்திலே மூன்று சங்கங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது சங்கம் முதற்சங்கம், இரண்டாவது இடைச்சங்கம், மூன்றாவது கடைச்சங்கம் என்று அந்த மூன்று சங்கங்கள் அங்கு அமைக்கப்பட்டது. அதிலே முதல் சங்கம் பற்றி நாங்கள் ஆராய்கின்ற போது, இந்த முதற் சங்கமானது தென்மதுரையில் தான் அமைக்கப்பட்டது. இந்த தென்மதுரை என்பது குமரிக்கண்டத்திலே காணப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு பெற்ற ஒரு தலைநகரம். அந்த நகரத்திலே அகத்தியர், முரஞ்சியூர் முடிநாகராயர் போன்ற சிறப்பான புலவர்கள் அங்கு வாழ்ந்ததாகவும், அவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட இலக்கியங்களாக அகத்தியம், முதுகுருகு முதுனாரை போன்ற இலக்கியங்கள் அங்கு படைக்கப்பட்டதாகவும் ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறான படைக்கப்பட்ட முதற் சங்கம் மிகப்பெரிய ஒரு கடல் கோளை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த முதற் கடல் கோளிலே முதற் சங்கம் அழிவை நோக்கி செல்கிறது. எனவே இடைச்சங்கத்தை அமைக்க வேண்டிய தேவை அங்கு ஏற்பட இடைச்சங்கம் கபாடபுரத்திலே அமைக்கப்பட்டது. இந்த கபாடபுரம் என்ற நகரத்திலே தொல்காப்பியர், வள்ளூர் காப்பியர் போன்ற புலவர்கள், சிறப்பான புலவர்கள் அங்கு வாழ்ந்ததாகவும், அவர்களிடமிருந்து வெண்டாளி, வியாழமாலை, அகுவல் போன்ற இலக்கியங்கள் படைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர். எனவே
இரண்டாவது சங்கம் சிறப்பாக குண்டு நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு கடல்கோள் ஏற்பட்டதாம். அதனால் இடைச்சங்கம் அழிக்கப்பட்டதாக அங்கு சொல்லப்படுகிறது. அதனால் மூன்றாவது சங்கமான கடைச்சங்கத்தை அமைக்க வேண்டிய தேவையும் ஏற்படுகிறது. இதனால் இந்த கடைச்சங்கத்தை தற்காலத்திலே இருக்கின்ற மதுரையில் தான் அது அமைக்கப்பட்டதாம். இந்த மதுரையிலே பரணர், நக்கீரர், ஔவையார் போன்ற சிறப்பான புலவர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்களிடமிருந்து படைக்கப்பட்ட செய்யுள்கள் தொகுக்கப்பட்டு தொகையும் பாட்டுமாக அது பதினெண் மேற்கணக்கு நூல்களாக அங்கு வகைப்படுத்தப்பட்டது. இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்களை தான் சங்ககாலத்தினுடைய இலக்கியங்களாக தற்கால ஆய்வாளர்கள் கொள்கின்றார்கள். எனவே இந்த பதினெண் மேற்கணக்கு தொடர்பான விடயங்களை வருகின்ற பகுதிகளிலே நாங்கள் ஆராயலாம். சங்ககாலத்திலே மூன்று சங்கங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது சங்கம் முதற்சங்கம், இரண்டாவது இடைச்சங்கம், மூன்றாவது கடைச்சங்கம் என்று இந்த மூன்று சங்கங்கள் அங்கு அமைக்கப்பட்டது. அதிலே முதல் சங்கம் பற்றி நாங்கள் ஆராய்கின்ற போது சங்ககாலத்தினுடைய இலக்கியங்களை நாங்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என கூறலாம். அந்த வகையில் இந்த பதினெண் மேற்கணக்கு நூலானது எட்டு தொகை பத்து பாட்டு என இரு பிரிவுகளாக நோக்கப்படுகிறது. அதாவது எட்டு தொகை இலக்கியங்களும் பத்து பாட்டு இலக்கியங்களுமாக அங்கு படைக்கப்பட்டது. எட்டு தொகை நூல்களை மேலும் இரண்டு பிரிவுகளாக நாங்கள் நோக்கலாம். அதாவது அகம் சார்ந்த இலக்கியங்கள், புறம் சார்ந்த இலக்கியங்கள். இந்த அகம் சார்ந்த இலக்கியங்களிலே அகநானூறு, நற்றிணை நானூறு, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை போன்ற ஐந்து அக இலக்கியங்களும், புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல் போன்ற மூன்று புற இலக்கியங்களும் சங்ககாலத்தினுடைய எட்டு தொகை நூல்களாக கூறப்படுகிறது. பத்துப்பாட்டு நூல்களை நாங்கள் ஆராய்கின்ற போது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாளை ஆகிய மூன்று அக இலக்கியங்களும், திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருவானாற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி ஆகிய ஏழு புற இலக்கியங்களும் சங்ககாலத்தினுடைய பத்து பாட்டு இலக்கியங்களாக கொள்ளப்படுகிறது. எனவே இந்த காலத்திலே நாங்கள் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் சுமார் பதினெட்டு இலக்கியங்களும் பதினெட்டு இலக்கியங்களும் சிறப்பான இலக்கியங்களாகவே இருக்கிறது. சங்ககாலத்தினுடைய இலக்கியங்களை நாங்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என கூறலாம். அந்த வகையில் இந்த பதினெண் மேற்கணக்கு நூலானது எட்டு தொகை பத்து பாட்டு என இரு பிரிவுகளாக நோக்கப்படுகிறது. அதாவது எட்டு தொகை இலக்கியங்களும் பத்து பாட்டு இலக்கியங்களுமாக அங்கு படைக்கப்பட்டது. எட்டு தொகை நூல்களை சங்ககால இலக்கியங்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக அகநானூரை பற்றி பார்க்கலாம். இந்த அகநானூறு என்ற இலக்கியம் பல புலவர்களால் பாடப்பட்ட ஒரு இலக்கியமாகும். இந்த இலக்கியத்தில் வருகின்ற பாடல்களாக நானூறு பாடல்கள் காணப்படுகிறது. பாடல்கள் பதிமூன்று தொடக்கம் முப்பத்தி மூன்று ஒரு வரிகளை கொண்டவையாக காணப்படுகிறது. பாடல்கள் பதிமூன்று தொடக்கம் முப்பத்தொரு வரிகளை கொண்டவையாக காணப்படுகிறது. இருநூறு பாடல்கள் பாலைத்திணையிலும், எண்பது பாடல்கள் குறிஞ்சி திணையிலும், முல்லை, மருதம், நெய்தல் ஆகியவற்றுக்கு தலா நாற்பது பாடல்கள் வீதம் காணப்படுகிறது. அடுத்த இலக்கியமாக நற்றினை பற்றி நோக்கும் பொழுது பல புலவர்களால் இது பாடப்பட்டது. நானூறு பாடல்கள் இதில் காணப்படுகிறது. எட்டு தொடக்கம் பதிமூன்று வரிகளை கொண்ட பாடல்கள் இதில் காணப்படுகிறது. இருநூற்றி முப்பத்தி நாலாவது பாடல் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. அடுத்த இலக்கியமாக குறுந்தொகையை நோக்கும் பொழுது நானூறு பாடல்கள் இதில் காணப்படுகிறது. நாலு தொடக்கம் எட்டு வரிகளை கொண்ட பாடல்கள் இதில் உள்ளடக்கப்படுகிறது. சங்ககால இலக்கியங்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது எட்டு தொகை நூல்களில் அடுத்த அக இலக்கியமாக நாங்கள் நோக்கக்கூடியது ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறு பற்றியான விடயங்களை நோக்கும் பொழுது இது ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட ஒரு இலக்கியம். ஐநூறு பாடல்கள் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஐந்து திணைகளுமாக நூறு பாடல்கள் காணப்படும்.
காணப்படுகின்றது. ஒவ்வொரு திணையையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியமை இது சிறப்புக்குரியதாக அமையும். முதலாவது குறிஞ்சி கபிலரால் பாடப்பட்டது. முல்லை நிலம் பேயனார், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். இவ்வாறாக ஐந்து திணைகளையும் ஐந்து புலவர்கள் அங்கு பாடியிருக்கின்றமை சிறப்புக்குரிய ஒரு விடயமாக அமையும். இந்த நூலில் இரண்டு பாடல்கள் கிடைக்கப்பெறவில்லை. 129 130 ஆகிய இரண்டு பாடல்களும் இந்த நூலிலே கிடைக்கப்பெற அத செய்யுள்களாக அமையும். அடுத்ததாக 3 தொடக்கம் 6 வரிகளை கொண்ட பாடல்கள் இதில் காணப்படுகிறது. 3 தொடக்கம் 6 வரிகளை கொண்ட பாடல்கள் காணப்படுகிறது. இது சங்ககாலத்தின் 500 பற்றிய ஒரு விடயங்களாக நாங்கள் கொள்ளலாம். அடுத்ததாக கலித்தொகை என்ற ஒரு இலக்கியத்தை நோக்குவோம். இந்த கலித்தொகை என்ற இலக்கியமானது இது 5 புலவர்களால் பாடப்பட்டது. 150 பாடல்களை இது கொண்டுள்ளது. 150 பாடல்களை கொண்டுள்ளது. பாடல்கள் 11 தொடக்கம் 80 வரிகளை கொண்டவை. பாடல்கள் 11 தொடக்கம் 80 வரிகளை கொண்டவை. ஆயர்குடியினரின் ஏறு தழுவுதல் பற்றிய விவரங்கள் இந்த நூலில் மட்டுமே உள்ளன. ஆயர்குடியினரின் ஏறு தழுவுதல் பற்றிய விவரங்கள் இந்த நூலில் மட்டுமே காணப்படுகிறது. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் கலித்தொகை சார்ந்த விடயங்களாக நாங்கள் காணலாம். 8 தொகை நூல்களில் சங்ககாலத்தினுடைய 8 தொகை நூல்களின் புறம் சார்ந்த நூல்களாக நோக்கலாம். அந்த வகையில் புறநானூறு, இந்த புறநானூறு என்ற இலக்கியம் தமிழர்களினுடைய வீரம் பற்றியான செய்தி இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது பல புலவர்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். 400 பாடல்களை கொண்டதாக அமைகின்றது. இதனுடைய பாடல்கள் 4 தொடக்கம் 40 வரிகளை கொண்டிருக்கிறது. மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள், பாணர், புலவர், விரலியர், கொடை, மரம், வீரர்கள், நாடு, மலை, போர், வீரத்தாய்மார்கள் பற்றி இதில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் புறநானூறு பற்றியான விடயங்களாக கொள்ளலாம். அடுத்ததாக பதிற்றுப்பத்து என்ற இலக்கியத்தை நோக்கும்போது இதுவும் ஒரு புறம் சார்ந்த ஒரு நூல். சேர மன்னர்களுக்காக இது எழுதப்பட்ட ஒரு நூல். சேர மன்னர்களுக்காக இது எழுதப்பட்டது. 10 மன்னர்களை போற்றி 10 10 பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது. 10 மன்னர்களை போற்றி 10 10 பாடல்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எமக்கு 80 பாடல்கள் தான் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. 80 பாடல்கள் மாத்திரமே இதில் காணப்படுகிறது. பாடல்கள் ஒவ்வொன்றும் 8 தொடக்கம் 56 வரிகளை கொண்டவையாக இருக்கும். பாடல்கள் 8 தொடக்கம் 56 வரிகளை கொண்டவையாக காணப்படுகிறது. பரிபாடல் என்ற இலக்கியம். இந்த பரிபாடல் என்ற இலக்கியம் இது அகமும் புறமும் கொண்ட ஒரு நூலாக காணப்படுகிறது. அதாவது அகத்தினை சார்ந்த விடயங்களும் புறத்தினை சார்ந்த விடயங்களும் தழுவிய ஒரு நூலாக இந்த பரிபாடல் விளங்குகின்றது. பல புலவர்களால் இது எழுதப்பட்டிருக்கிறது. முருகனுக்கும் திருமாலுக்கும் வைகை நதிக்கும் எழுதப்பட்டிருக்கின்றன. 70 பாடல்கள் இதில் காணப்படுகிறது. நமக்கு கிடைக்கப்பட்டது 22 பாடல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாடல்கள் 32 தொடக்கம் 140 வரிகளை கொண்டதாக அமைகின்றது. பத்து பாட்டு இலக்கியத்திலே வருகின்ற புறத்தினை கூறுகின்ற ஒரு இலக்கியமாக விளங்குகின்ற திருமுருகாற்றுப்படை பற்றி நோக்கலாம். இது 317 அடிகளை கொண்டிருக்கிறது. முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு நக்கீரரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். முருகனின் 60 வீட்டுச் சிறப்பு வழிபாட்டு சிறப்பு பற்றி இதில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த இலக்கியமாக பொருநராற்றுப்படை. இந்த பொருநராற்றுப்படை ஆற்றுப்படை வழி வடிவத்தை சார்ந்த ஒரு இலக்கியம். 248 அடிகளை கொண்டது. புலவர் முடத்தாம கன்னியார் சோழ கரிகால் பெருவளத்தானுக்காக எழுதியது. சோழ மன்னன் கரிகாலன் தன்னை நாடி வந்த பாணனுக்கு 4 வெள்ளை குதிரைகளை கொண்ட தேரை கொடுத்து 7 அடி பின்னடந்து
பாணனை தேரில் ஏற கூறி சிறப்பித்ததாக இந்த நூல் கூறப்பட்டிருக்கிறது. சோழ நாட்டின் வளம், காவிரி ஆற்றினுடைய வளம் இதில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. பத்துப்பாட்டு இலக்கியத்திலே சிறுபா நாட்டுப்படை. இந்த சிறுபா நாட்டுப்படை என்ற இலக்கியம் 269 அடிகளை கொண்டு காணப்படுகிறது. இடைக்கலி நாட்டினுடைய நல்லூர் நந்தனாரால் எழுதப்பட்டது. ஓய்மான் நாட்டு மன்னனான நல்லியன் கோடனை போற்றுவதாக இந்த நூல் காணப்படுகிறது. சேர சோழ நாட்டி பாண்டிய நாட்டினுடைய வளம் சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. பொருநராட்டுப்படை. இந்த பொருநராட்டுப்படை என்ற இலக்கியம் 500 அடிகளை கொண்டிருக்கிறது. கடியலூர் உரித்திரங்கண்ணனாரால் எழுதப்பட்டது. குறிநில மன்னனான தொண்டைமான் இளந்திரையனுக்காக எழுதப்பட்டது. குறிநில மன்னன் தொண்டைமான் இளந்திரையனுக்காக இது எழுதப்பட்டது. அடுத்த இலக்கியம் கூத்தராற்றுப்படை. இதனை மலைப்படுகடாம் என்றும் அழைப்பர். 583 வரிகளை கொண்டது. புலவர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவிசிகனாரால் பாடப்பட்டது. நன்னன் வேண்மானுக்காக எழுதப்பட்டது. நன்னனின் சிறப்பு நவிரமலையின் தன்மை, காணவர் குடி, விருந்தோம்பல் போன்றன கூறப்பட்டது. சிறுபா நாட்டுப்படை. இந்த சிறுபா மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி என்ற இலக்கியம் 782 வரிகளை கொண்டது. புலவர் மாங்குடி மருதனாரால் பாடப்பட்டிருக்கிறது. பாண்டிய மன்னன் தலையாளங்கானுத்து செருவுன்ற நெடுஞ்செழியனுக்காக எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். நெடுநல்வாடை. 188 அடிகளை கொண்டது. நக்கீரர் என்ற புலவரால் இது பாடப்பட்டது. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்காக எழுதப்பட்டது என்று சில அறிஞர்கள் கூறுகின்றனர். அதாவது அகத்தினைக்குரிய முழுமையான பண்புகளை கொண்டிருந்த போதும் நெடுஞ்செழியனுடைய வேப்பமாலை பற்றிய செய்தி கூறப்பட்டிருப்பதனால் இது நெடுஞ்செழியனை பாடுவதாக என்று கூறி பெயர்ச்சூட்டப்பட்டது என்பதற்காக இது புறத்திணையில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. மதுரை காஞ்சி. குறிஞ்சி பாட்டு. இது 261 அடிகளை கொண்ட ஒரு இலக்கியம். புலவர் கபிலரால் இது பாடப்பட்டது. ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழரினுடைய களமுறை திருமணத்தை இந்த பாடல் மூலம் விவரிக்கின்றார் புலவர். அடுத்ததாக முல்லைப்பாட்டு. 103 அடிகளை கொண்டது. புலவர் நபூதனார் இதனை பாடியுள்ளார். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்காக இது பாடப்பட்ட ஒரு இலக்கியம். அடுத்ததாக பட்டினப்பாளை. 301 அடிகளை கொண்ட ஒரு இலக்கியம். புலவர் கடியலூர் உரித்திரங்கண்ணனாரால் இது பாடப்பட்டது. சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானுக்காக இது எழுதப்பட்டது. சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானுக்காக இது எழுதப்பட்டது. குறிஞ்சி பாட்டு. சங்க இலக்கியங்கள் தொடர்பான சில வினாக்களை நோக்கலாம். 8 தொகை நூல்களில் அகப்புறத்தன்மை கொண்ட ஒரு நூல். அகநானூறு, பரிபாடல், கழித்தொகை, 18, 10. இதில் சரியான விடையாக பரிபாடலை கூறலாம். 2வது வினா, 10 மேற்கணக்கு நூல்களில் அதிகமான வரிகளை கொண்ட நூல். குறுந்தொகை, பட்டினப்பாளை, புறநானூறு, மதுரை காஞ்சி. அதிகமான வரிகளை கொண்ட ஒரு இலக்கியமாக கிட்டத்தட்ட 782 வரிகளை உடைய மதுரை காஞ்சிதான் அதிகமான வரிகளை கொண்ட ஒரு இலக்கியமாக காணப்படுகிறது. 3வது, அகத்தினை பண்பினை அதிகமாக கொண்டிருந்தும் அதன் மரபினை மீறி புறத்திணையில் உள்வாங்கப்பட்ட ஒரு நூல். அகத்தினை பண்பினை அதிகமாக கொண்டிருந்தும் அதன் மரபினை மீறி புறத்திணையில் உள்வாங்கப்பட்ட ஒரு நூல். மதுரை காஞ்சி, பொருநராற்றுப்படை, நெடுநல்வாடை, திருமுருகாற்றுப்படை. இதில் சரியான விடை நெடுநல்வாடை. 3வது விடையான நெடுநல்வாடை. அகத்தினைக்குரிய முழுமையான
பண்புகளை இது கொண்டிருந்த போதும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய வேப்பமாலை பற்றிய செய்தி கூறப்பட்டதால் இது புறத்திணையில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. நான்காவது வினா, குறுகிய அடிகளை கொண்ட நூல். குறுகிய அடிகளை கொண்ட நூல் அகநானூறு நற்றிணை. இரண்டாவது, பதிற்றுப்பத்து பரிபாடல். மூன்றாவது, குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. நாலாவது, குறுந்தொகை ஐங்குறு நூறு. இதில் நான்காவது விடை சரியானது, குறுந்தொகை ஐங்குறு நூறு. இந்த இரண்டு நூல்களுமே குறுகிய அடிகளை கொண்ட நூல்களாக அமையும். ஐந்தாவது வினா, அகவல் யாப்பினால் பாடப்படாத இலக்கியங்கள். திருமுருகாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. இரண்டாவது, முல்லைப்பாட்டு பட்டினப்பாடு. மூன்றாவது, கலிப்பா பரிபாடல். நாலாவது, புறநானூறு ஐங்குறு நூறு. இதில் சரியான விடை மூன்றாவது, கலிப்பா பரிபாடல். கலிப்பா கலிப்பாவினாலும் பரிபாடல் பரிபாட்டினாலும் பாடப்பட்டது. சிறுபானாற்றுப்படை என்ற நூல் நந்தனார் எனும் புலவரால் பாடப்பட்டது. மலைப்படுகடாமானது நவீர மலையின் சிறப்பை பாடுகிறது. மதுரை காஞ்சி எனும் நூல் 782 வரிகளை கொண்டது. ஐங்குறு நூறு எனும் பகுதியில் முல்லைத்திணையை பேயனார் எனும் புலவர் பாடியுள்ளார். இறைவனை பாடும் ஒரே ஆற்றுப்படை இலக்கியமாக திருமுருகாற்றுப்படை காணப்படுகிறது. அடுத்த வினாவாக பொருத்தமானவற்றை இணைக்குக. ஒரு பகுதியிலே குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, கூத்தராற்றுப்படை, பட்டினப்பாலை, சிறுபான் ஆற்றுப்படை இவ்வாறான இலக்கியங்கள், அதை இயற்றிய ஆசிரியர்கள் பொருத்தமான ஆசிரியர்களை கொண்டு இணைப்பதற்கான வினா வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நாங்கள் முதலாவதாக குறிஞ்சிப்பாட்டு என்ற ஒரு இலக்கியம் கபிலரால் இயற்றப்பட்டது. மதுரை காஞ்சி என்ற இலக்கியம் மாங்குடி மருதனாரால் இது பாடப்பட்டிருக்கிறது. கூத்தராற்றுப்படை பெரும் கௌசிகனாரால் பாடப்பட்டது. பட்டினபாலை உரித்தின கண்ணனாரால் எழுதப்பட்டிருக்கிறது. சிறுபானாற்றுப்படை நந்தனாரால் பாடப்பட்டது. அடுத்த வினா பகுதியாக, சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடைப்புக்குள் இடுக. நெடுநல்வாடை என்ற இலக்கியம் பாண்டிய நெடுஞ்செழியனை போற்றி கபிலரால் எழுதப்பட்டது. இது பிழையான கூற்று. பாண்டிய நெடுஞ்செழியனை போற்றி நக்கீரரால் எழுதப்பட்ட இலக்கியம். எனவே இந்த கூற்று பிழையானதாக அமைகின்றது. இரண்டாவது, ஆற்றுப்படை நூல்களில் நான்கு நூல்கள் மன்னர்களின் பெருமைகளை பாட, திருமுருகாற்றுப்படை நூல் மாத்திரம் இறைவனின் புகழை பாடுகிறது. இது சரியான விடை. திருமுருகாற்றுப்படை என்ற நூல் மாத்திரமே இறைவனின் புகழை பாடுவதாக அமைகிறது. மூன்றாவது வினா, ஐங்குறு நூறு என்ற இலக்கியத்தில் பாலைத்திணையை ஓதலாந்தையார் எனும் புலவர் பாடியுள்ளார். ஐங்குறு நூறு என்ற இலக்கியத்தில் பாலைத்திணையை ஓதலாந்தையார் எனும் புலவர் பாடியுள்ளார். இது சரியான விடை. நான்காவது, முதற்சங்கத்தில் வெண்டாளி வியாழமாலை போன்ற நூல்கள் படைக்கப்பட்டன. இது பிழையான ஒரு குற்று. முதற்சங்கத்தில் வெண்டாளி வியாழமாலை போன்ற நூல்கள் படைக்கப்படவில்லை. அங்கு அகத்தியம், முதுகிருகு முதனாரை போன்ற இலக்கியங்களை படைக்கப்பட்டது. அடுத்த வினா, பரிபாடல் என்ற இலக்கியத்தில் முருகன், திருமால், வைகநிதி என்பவற்றை சிறப்பிக்கும் பாடல்கள் காணப்படுகின்றது. பரிபாடல் என்ற இலக்கியத்தில் முருகன், திருமால், வைகநிதி போன்றவற்றை சிறப்பிக்கும் பாடல்கள் காணப்படுகிறது. இது சரியான கூற்று.